வணக்கம். ஆன்லைன் மரத்தமிழன் சேனல் மூலயமா எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி சித்திரை ஒன்று, சித்தர்கள் திருநாள். அதாவது நம்ம வந்து கொஞ்சம் நாட்களாக வந்து மூலிகை பற்றி பார்த்துட்டே வரோம். அது எல்லாமே சித்தர்கள் வந்து நமக்கு வரமாக நமக்கு வந்து கொடுத்தது. அந்த மாதிரி வரமாக கொடுத்ததில் வர்மக்கலையும் ஒன்று. இந்த சித்திரை ஒன்றுலேருந்து மூலிகைகளோடு வர்மக்கலையை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரையும் என்னால் முடிஞ்ச வரையும் வர்ம புள்ளிகளை வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரவும் தெளிவான அந்த புள்ளிகளை காட்டுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அதிகபட்சம் நான் இப்போ இதை எப்படி சொல்கிறனோ அந்த மாதிரியான முறைகளில் பயன்படுத்தி பலன் பெறுங்க. இதை வந்து தகாத முறைகளில் நம்ம பயன்படுத்தினாவோ இல்லை தவறுதலாக பயன்படுத்தினாவோ அது வந்து நமக்கு அதிக அளவில் நோய்களை ஏற்படுத்தும், பக்க விளைவுகளை வந்து அதிகமாக கொடுக்கறதா வந்து இருக்கும். அதனால் வர்ம புள்ளிகளை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வர்மம் வந்து அழிஞ்சிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சதையும் நான் அதிகமாக படித்து கற்றுக்கினதையும் நான் போயிட்டு என்னுடைய குருநாதர்களாண்ட கற்றுட்டு வந்ததையும் இப்போ நான் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரத்துக்கு வந்து முற்படுறேன். அதனால் நீங்கள் இதை வந்து தகாத முறைகளில் எதுவும் பயன்படுத்தாமல் அதிகபட்சம் மருத்துவத்துக்காகவும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் பயன்படுத்தி பலன் பெறுங்க. வர்ம புள்ளியில் வர்மம் அப்படின்னா சித்தர்கள் வந்து இதை வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் மருத்துவ முறைகளில் அதிகமாக இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ இந்த முறைகள்லேயும் இல்லை வந்து சண்டை பயிற்சி முறைகள், இந்த குத்து வரிசை, இந்த மாதிரி நாடாநடி, மல்யுத்தம், இந்த மாதிரி போன சண்டை முறைகள்லேயும் வந்து சித்தர்கள் வந்து வர்ம முறைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து எவ்வளோ அளவுகளில் நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து மாறுபடும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக இப்போதைக்கு நான் என்ன சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒவ்வொரு புள்ளி, அதாவது படுவர்மம் 12, தொடுவர்மம் 96 அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய 108 புள்ளிகளை வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு வந்து நான் வந்து ஆசைப்பட்றேன். அந்த புள்ளிகளை முதல் தெரிஞ்சுக்குங்க, அதோடைய மருத்துவ பலன்களை தெரிஞ்சுக்குங்க. இதையே நம்ம வந்து சண்டை பயிற்சியில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம், சிலம்பம் பண்ணும்போது எப்படி பயன்படுத்தலாம், மல்யுத்தம் பண்ணும்போது எப்படி பண்ணலாம், நாடாநடி, இருக்கோல் அடி, இந்த மாதிரி பயிற்சிகளில் எப்படி நம்ம வர்மத்தை பயன்படுத்தலான்றது அது பயிற்சி முறைகளில் படிப்படியாக நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, அழிவின் விளிம்பில் தான் இந்த கலைகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுட்டே வரலாம். இந்த பயிற்சிகளை தான் இந்த சித்திரை ஒன்றுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு வந்து ஆசைப்பட்றேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு வகுப்பாக வந்து முடிஞ்ச வரையும் தெளிவாக தெரிஞ்சு கற்றுக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.